அவர் ஒரு தேசாந்திரி. அன்று அதிகாலையிலிருந்து தன் பயணத்தை தொடங்கிய அவர் வழியில் எங்காவது ஓரிடத்தில் காலை சுற்றுண்டியை முடித்துவிட்டு நண்பகல் நேரத்திற்கு அடுத்த ஊருக்கு சென்று விடலாம் என்று திட்டமிட்டிருந்தார். ஆனால் அவருடைய எண்ணத்தை நீறேற்றும் வகையில் வழியில் எங்கும் உணவு விடுதிகள் இல்லை. வேறு வழியின்றி வழியிலே இருந்த ஆறுகளிலும் ஓடைகளிலும் தண்ணீரை குடித்துவிட்டு தன் நடையை தொடர்ந்தார். அந்த தேசாந்திரி நீண்ட நேரம் நடந்த பின்னாலே ஒரு ஊரை வந்து சேர்ந்தார். மிகுந்த களைப்போடு இருந்த அவர் அந்த ஊரை அடைந்த போது மணி 4. தன் கண்ணெதிரே தெரிந்த ஒரு உணவு விடுதிக்கு சென்று அவர் காலை முதல் ஒன்றுமே சாப்பிடவில்லை, அகோர பசியில் இருக்கிறேன், சாப்பிடியதாவது உணவு கொடுங்கள், நீங்கள் என்ன உணவு கொடுத்தாலும் பரவாயில்லை என்று அந்த உணவு விடுதியை நடத்தி கொண்டிருந்த பெண்மணியிடம் கேட்டார். ஒரு மணி நேரத்துக்கு முன்னால் வந்திருக்க கூடாதா? 4 மணி அல்லவா ஆகிவிட்டது, சாப்பாடு எல்லாம் தீர்ந்து விட்டதே, உங்களுக்கு கொடுப்பதற்கு ஒன்றுமே இல்லையே என்று அந்த பெண்மணி சொன்ன போது, அம்மா பசி காதை அடைக்கிறது, ஒரு தங்க காசு கொடுக்கிறேன், ஒரு எலுமிச்சை அளவு சாதம் போட்டாலும் பரவாயில்லை என்றார் அந்த தேசாந்திரி. அந்த பெண்மணி கொஞ்சம் விவகாரமானவர் என்பது அந்த தேசாந்திரிக்கு தெரியாது. அந்த தேசாந்திரிக்கு உணவளிக்க அந்த பெண்மணியிடம் உணவு விடுதில் உண்மையாகவே உணவு தேர்ந்து விட்டது என்ற போதிலும் கொஞ்சம் கூட தயங்காமல் அந்த தேசாந்திரி கொடுத்த தங்க காசை வாங்கி இடுப்பிலே சொருகி கொண்ட அந்த பெண்மணி சமையல் கட்டுக்குள் போனாள். சமையல் அறையில் சாதம் இல்லை என்பது அந்த பெண்மணிக்கு நன்றாகவே தெரியும். ஆனாலும் அந்த தேசாந்திரி கொடுத்த அந்த தங்க காசை இழப்பதற்கு அந்த பெண்மணி தயாராக இல்லை. ஒரு எலுமிச்சங்காய் அளவு சாதம் போட்டாலும் பரவாயில்லை என்று அந்த தேசாந்திரி சொன்னார் அல்லவா, அந்த வார்த்தையை பயன்படுத்தி கொண்டு புத்திசாலிதனமாக தேசாந்திரியின் அந்த தங்க காசை அபகரித்து கொள்ள அந்த பெண்மணி முடிவெடுத்தார். தேசாந்திரி கை கால்களை எல்லாம் சுத்தப்படுத்தி கொண்டு உணவு சாப்பிட உட்கார்ந்தார். அவர் முன்னால் தலைவாழை இலையை போட்டாள் அந்த பெண்மணி. அந்த இலையின் அளவை பார்த்தபோது அந்த பெண்மணி மிகப்பெரிய அளவிலே விருந்து சாப்பாடை பரிமாறப்போகிறாள் என்று ஆர்வத்தோடு வரவே எதிர்பார்த்து கொண்டிருந்தார் அந்த தேசாந்திரி. சமையலறையில் இருந்து வந்த அந்த பெண்மணி அந்த தேசாந்திரியின் இலையில் ஒரு எலுமிச்சங்காய் அளவு சாதத்தை வைத்து சிறிது குழம்பை விட்டு விட்டு சாப்பிடுங்கள் என்றாள். எலுமிச்சங்காய் அளவு இருந்த அந்த சாதத்தை பார்த்தவுடன் நிரம்ப பசியில் இருந்த தேசாந்திரி அடைந்த ஏமாற்றத்துக்கு அளவே இல்லை என்று சொல்லலாம். என்னமா இது, அநியாயமாக இருக்கிறது, ஏதோ பேச்சுக்காக ஒரு எலுமிச்சங்காய் அளவு சாதம் என்று சொன்னால் ஒரு தங்க காசை வாங்கி கொண்டு நிஜமாகவே ஒரு எலுமிச்சங்காய் அளவு மட்டுமே சாதத்தை போட்டால் எப்படி, இதெல்லாம் நியாயமா? ஊரு விட்டு ஊரு வந்த என்னை இப்படி ஏமாற்றலாமா? நான் பட்டினியாகவே இருந்து விட்டு போகிறேன், உங்கள் சாப்பாடு எனக்கு வேணாம், என்னுடைய தங்க காசை திருப்பி கொடுத்து விடுங்கள் என்று கேட்டார் அந்த தேசாந்திரி. நன்றாக இருக்கிறதே நியாயம், எதற்காக தங்க காசை திருப்பி தரணும், நீங்கள் என்ன சொல்லி அந்த தங்க காசை என்னிடம் கொடுத்தீர்கள்? அம்மா பசி காதை அடைக்கிறது, ஒரு தங்க காசு தருகிறேன், ஒரு எலுமிச்சை அளவு சாதம் போட்டாலும் பரவாயில்லை என்று தானே அந்த காசு என்னிடம் கொடுத்தீர்கள்? நீங்கள் கேட்டுக்கொண்டபடி ஒரு எலுமிச்சங்காய் அளவு சாதத்தை போட்டிருக்கிறேன், அப்படி இருக்கும்போது தங்க காசை நான் ஏன் திருப்பி தர வேண்டும், இது என்ன நியாயம் என்று வாதிட்ட அந்த பெண்மணி தன் வாங்கிய தங்க காசை திருப்பி கொடுக்க முடியாது என்று பிடிவாதமாக சொல்லிவிட்டாள். அந்த பெண்மணி சொன்னதை கேட்டவுடன் அந்த தேசாந்திரி பெரிய ஏமாற்றத்துக்கு ஆளானார். நேர்மை நியாயம் போன்றவற்றிற்கும் இந்த பெண்மணிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதை புரிந்து கொண்ட அவர் எந்த உணவு விடுதிக்கு பக்கத்தில் இருந்து கடைக்காரரிடம் நேர்மை நியாயம் போன்றவற்றிற்கும் அந்த பெண்மணிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதை புரிந்து கொண்ட அந்த தேசாந்திரி அந்த உணவு விடுதிக்கு அருகில் உள்ள கடைக்காரரிடம் அந்த பெண்மணி தனக்கு இழைத்த அநீதியை பற்றி எடுத்து சொன்னார். போயும் போயும் அந்த பெண்மணியிடமா மாட்டிக்கொண்டீர்கள், அந்த பெண்மணி எப்போதும் இப்படித்தான், பசியோடு வருகின்றவர்கள் சாப்பிட்டு முடிப்பதற்கு பின்னாலே ஒன்றுக்கு இரண்டாக காசு கேட்டு வாடிக்கையாளர்களை அவமானப்படுத்தி விடுவார். அந்த பெண்மணியின் வழக்கமே இதுதான். உங்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டுமென்றால் நீங்கள் மரியாதை ராமனை போய் பாருங்கள், என்ன நடந்தது என்பதை அவரிடம் விளக்கமாக சொல்லுங்கள், நிச்சயமாக அவர் உங்களுக்கு உதவி செய்வார் என்றார். அவர் அப்படி சொன்னவுடன் மரியாதை ராமனின் இருப்பிடத்தை தெரிந்து கொண்டு அங்கே சென்ற தேசாந்திரி மரியாதை ராமனிடம், ஐயா ஒரு பேச்சுக்காக அந்த அம்மாவிடம் எலுமிச்சை அளவு சாதம் போட்டால் ஒரு தங்க காசு தருகிறேன் என்று சொன்னேன், ஆனால் அந்த பெண்மணியோ என்னிடம் ஒரு தங்க காசு வாங்கி கொண்டு உண்மையாகவே எலுமிச்சங்காய் அளவு சாதம் மட்டுமே போட்டார்கள், சாதம் வேண்டாம் காசை திருப்பி கொடுத்து விடு என்றால் தரமாட்டேன் என்று பிடிவாதம் பிடிக்கிறாள். அந்த உணவு விடுதியில் தனக்கு இழைக்கப்பட்ட அநீதியை பற்றி விளக்கமாக எடுத்துச் சொன்னார். உடனடியாக அந்த விடுதி நடத்தி கொண்டிருக்கும் பெண்மணியை அழைத்து வரச் சொன்ன மரியாதை ராமன் அந்த பெண்மணியிடம் இவர் சொல்வது எல்லாம் உண்மைதானா என்று கேட்டார்.
ஆமாம், இவர் சொல்வது எல்லாம் உண்மைதான் என்று அந்த பெண்மணி, அவர்தான் ஒரு தங்கக்காசு தருகிறேன், எலுமிச்சங்காய் அளவு சாதம் போட்டாலே போதும் என்று சொன்னார். நான் அவர் சொன்னதைத்தான் செய்தேன். அப்படி இருக்க இப்போது தங்க காசை அவர் திருப்பி கேட்பது எந்த விதத்தில் நியாயம்? நீங்கள் தான் இந்த வழக்கில் நடுநிலையாக இருந்து ஒரு தீர்ப்பை வழங்க வேண்டும் என்றார். அந்த தேசாந்திரி தங்க காசை எடுத்து காட்டிய போதே அதை அபகரித்து கொள்ள அந்த பெண்மணி முடிவு செய்துவிட்டார் என்பதை உணர்ந்து கொண்ட மரியாதை ராமன், நீங்கள் இவருக்கு போட்ட சாதத்தை என்னிடம் காட்ட முடியுமா என்று கேட்டார். அதற்கு அந்த பெண்மணி, இவருக்கு போட்ட சாதம் அந்த இலையில் அப்படியே தான் இருக்கிறது, அதையே கொண்டு வந்து காட்டுகிறேன் என்று சொல்லிவிட்டு இலையில் போடப்பட்டிருந்த அந்த சாதத்தை அப்படியே கொண்டு வந்து காட்டினார். இலையில் இருந்த சாதத்தை உற்று பார்த்த மரியாதை ராமன், இதில் ஒரு சாதம் கூட எலுமிச்சங்காய் அளவு இல்லையே அம்மா என்றார். மரியாதை ராமன் சொன்னதை கேட்டவுடன் மிகுந்த குழப்பமடைந்த அந்த பெண்மணி, எலுமிச்சங்காய் அளவு சாதமா என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்க, ஆமாம் அம்மா, இவர் உங்களிடம் எலுமிச்சங்காய் அளவு சாதம் தானே போட சொன்னார். ஆனால் நீங்கள் என்ன செய்தீர்கள்? பல சோற்று பருக்கைகளை சேர்த்து எலுமிச்சங்காய் அளவு சாதம் போட்டு இருக்கிறீர்கள். அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? நீங்கள் ஒப்புக்கொண்டபடி எலுமிச்சங்காய் அளவு உள்ள சாதத்தை போட முடியுமானால் அவருக்கு போடுங்கள். இல்லை என்றால் அவரிடமிருந்து வாங்கிய அந்த தங்க காசை திருப்பி கொடுத்து விடுங்கள் என்றார் மரியாதை ராமன். ஒவ்வொரு பருக்கையையும் எலுமிச்சங்காய் அளவு இருப்பதைப் போல சாதத்தை அந்த பெண்மணியால் எப்படி போட முடியும்? ஆகவே தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொண்ட அந்த உணவு விடுதி பெண் தேசாந்திரிக்கு அந்த தங்க காசை திருப்பி கொடுத்தாள். நீங்கள் செய்த தவறுக்கு இந்த முறை நான் எந்த அபராதமும் விதிக்கவில்லை. ஆனால் இன்னொரு முறை இது போன்ற வழக்குகள் வந்தால் நான் இப்படி நடந்து கொள்ள மாட்டேன். நிச்சயம் மிகப்பெரிய அபராத தொகையை நீங்கள் கட்ட வேண்டியிருக்கும். ஆகவே நேர்மையாகவும் நியாயமாகவும் உணவு விடுதியை நடத்துகின்ற வழியை பாருங்கள் என்று அந்த உணவு விடுதி பெண்ணுக்கு அறிவுரை கூறினார் மரியாதை ராமன். உணவு விடுதி பெண்ணின் பேராசையை சமயோசிதமாக கையாண்டு தேர்வு சொன்ன மரியாதை ராமனை ஊர் மக்கள் அனைவரும் பாராட்டினார்கள். நியாயம் கிடைக்க பெற்ற அந்த தேசாந்திரி நான் ஊர் ஊராக சுற்றி வருகின்ற ஒரு தேசாந்திரி. எந்த ஊரிலும் உங்களை போன்று நேர்மையாகவும் சமயோசிதமாகவும் தீர்ப்பு சொன்ன வல்லவரை இதுவரை சந்தித்ததில்லை. நீங்கள் பல்லாண்டு நேடூழி வாழ்ந்து நியாயத்தை நிலைநாட்ட வேண்டும் என்று மரியாதை ராமனை வாழ்த்துவிட்டு சென்றார் அந்த தேசாந்திரி.